வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 8 மாவட்டங்களில் அதிக அளவிலான கொரோனா தொற்றாளர்கள் பதிவு. மாவட்டங்களுக்கு இடையே பயண கட்டுப்பாடுகளை விதிக்க அரசாங்கம் திட்டம். சர்வகட்சி கூட்டம் ஒன்றை உடனடியாக நடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதியிடம் கோரிக்கை. வறட்சியினால் வடக்கு கிழக்கு மக்கள் பாதிப்பு. வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்களுக்கான நியமனம் குறித்து டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்த விடயம். கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் 3 லட்சத்தை கடந்த கொரோனா பாதிப்பு. தமிழகம் புதுச்சேரி எல்லைகள் மூடல். இனி தொடர்வது உள்நாட்டு செய்திகள். நேற்றைய தினம் கம்பஹா மாவட்டத்தில் அதிக அளவிலான COVID-19 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதன்படி 551 பேர் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக கோவிட் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அந்த மாவட்டத்தின் திவலப்பட்டிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் மாத்திரம் 120 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதாக அந்த நிலையம் தெரிவித்துள்ளது. சீதுவை, கட்டான மற்றும் மெனுவாக்குடை ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் 172 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் நேற்று 321 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அந்த மாவட்டத்தின் பிலியந்தலை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் மாத்திரம் 50 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். மேலும் நகர எல்லையில் 32 தொற்றாளர்களும், அவிசாவளியில் 18 தொற்றாளர்களும், கோமா கமவில் 18 தொற்றாளர்களும், கொட்டாவையில் 27 தொற்றாளர்களும், மொரட்டுவையில் 30 தொற்றாளர்களும், பிலியந்தலையில் 50 தொற்றாளர்களும் மற்றும் தலங்கமவில் 35 தொற்றாளர்களும் பதிவாகியுள்ளதாக கோவிட் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் மிக தென்ன மற்றும் பாடந்துறை தெற்கு சுகாதார வைத்திய பிரிவுகளில் 129 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் நேற்றைய தினத்தில் களுத்துறை மாவட்டத்தில் 362 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது வகையில் குருநாகல் மாவட்டத்தில் 177 பேரும், காலி மாவட்டத்தில் 170 பேரும், ரத்னபுரியில் 128 பேரும், யாழ்ப்பாணத்தில் 109 பேருமாக நேற்றைய தினத்தில் 100க்கும் அதிகமான தொற்றாளர்கள் நாட்டின் 8 மாவட்டங்களில் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே நாட்டில் கொரோனா பரவலின் வீரியம் அடுத்து நாட்டில் தற்போதைய காலம் வரையில் 100க்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தேவை ஏற்பட்டால் மாவட்டங்களுக்கு இடையே பயண கட்டுப்பாட்டுகளையும் அரசாங்கம் விதிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். மாவட்டங்களுக்கு இடையே பயண கட்டுப்பாடுகளை விதிக்க முடிவு எடுக்கவில்லை என்றாலும் அது நிராகரிக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று நள்ளிரவு முதல் மே மாதம் 30 தேதி வரை மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்படும் என்று ஜெனரல் சவேந்திர சில்வா முன்னர் அறிவித்திருந்தார். எவ்வாறாயினும் இந்த கட்டுப்பாடுகள் அத்தியாவசிய சேவைகளின் செயற்பாடுகளை பாதிக்காது என்று அவர் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள கோவிட் பரவல் அச்சம் காரணமாக இவ்வாறான நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றிலிருந்து நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் சர்வகட்சி கூட்டம் ஒன்றை உடனடியாக கூட்டுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதியிடம் கோரிக்கையை விடுத்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஹாபிர் ஹாசிம், தலதா அத்துகொரல்ல, ஹர்ஷடி சில்வா, ஏரான் விக்ரமரத்ன ஆகியோர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவிக்கையில், கொரோனா தொற்று தேசிய பிரச்சினையாகும், அதனை அரசியல் பிரச்சனையாகாமல் முழு நாடும் ஒன்றிணைந்து இதற்கு முகம் கொடுக்க தேவையான வேலை திட்டம் ஒன்றை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் 1971 ஆண்டு இடம்பெற்ற கிளர்ச்சியில் 1988 கிளர்ச்சியிலும் அப்போது இருந்த எதிர்க்கட்சி அரசாங்கத்திற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தது. கொரோனா தொற்று ஆரம்பித்த காலத்தில் இருந்து தொற்றில் இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவதற்கு எதிர்க்கட்சி தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருக்கிறார். என்றாலும் அரசாங்கம் அவை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் காது கேளாதது போல் இருந்தது. கோவிட் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முடியுமான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கின்றது. தற்போது அரசாங்கத்திற்கு முடியாது போயிருக்கும் பல விடயங்களை வெளிநாட்டு தூதுவர்களுடன் கலந்துரையாடி எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கொண்டு வருகின்றார். எனவே நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு சர்வகட்சி கூட்டம் ஒன்றை அரசாங்கம் உடனடியாக கூட்ட வேண்டும்.
வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி மேற்கொள்ள வேண்டும் என கபீர் காசிம் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் ஏனைய மாகாணங்களில் தொடர்ந்து நிலவி வரும் மழையுடனான காலநிலை காரணமாக பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். தொடர் மழையினால் ஆங்காங்கு ஏற்படும் வெள்ளப்பெருக்கு மற்றும் பலத்த காற்று காரணமாக 393 குடும்பங்களைச் சேர்ந்த 1583 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாண சபையினால் உறுதிப்படுத்தப்படுகின்ற சுகாதார தொண்டர்களுக்கு மாத்திரம் நிரந்தர நியமனங்கள் வழங்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியுடன் விரிவாக ஆராயப்பட்ட நிலையில் தம்முடைய நியமனங்களை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி இந்த நியமனங்களை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சுகாதார தொண்டர்கள் நிரந்தர நியமனம் இன்றி பல வருடங்களாக கடமையாற்றி வருகின்றனர். அவர்களின் நியமனம் தொடர்பாக அமைச்சரவை கூட்டங்களில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் 100,000 வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஊடாக நிரந்தர நியமனங்களை வழங்குவதற்கு ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இனி தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். கடந்த 24 மணி நேரத்தில் இந்திய அளவில் 3,99,942 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 3,876 பேர் மரணமடைந்துள்ளனர். இந்தியாவின் கொரோனாவின் இரண்டாவது அலையை பாரிய அளவில் சந்தித்து வருகிறது. கொரோனாவின் அதிக பரவலை கட்டுப்படுத்த இரவு நேர ஊரடங்கு மற்றும் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினத்தில் ஆந்திராவில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒருபுறம் கொரோனா பரவல் அதிகரிக்க, மறுபுறம் ஆக்சிஜன் தட்டுப்பாடு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்திய அளவில் 3,29,942 பேர் புதிதான கொரோனா தொற்றாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் இதுவரையில் 2,29,92,517 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினத்தில் மட்டும் 3,876 பேர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் இதுவரையில் 2,49,992 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். தற்போது இந்தியா முழுவதிலும் 37,15,221 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினத்தில் 3,56,082 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் இதுவரையில் 1,90,27,304 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். முழு ஊரடங்கையொட்டி தமிழகம் புதுச்சேரி எல்லைகள் மூடப்பட்டுள்ளது. இந்தியா கொரோனாவின் இரண்டாவது அலையை சந்தித்து வருகிறது. இந்திய அளவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 3,00,000 மேற்பட்டவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 3,000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் தினமும் 25,000 மேற்பட்டவர்கள் கொரோனாவால் புதிதாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் பலி எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு முன்பு அமுலில் இருந்தது. நேற்றைய தினம் முதல் தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமுலில் இருக்கிறது. இந்நிலையில் புதுச்சேரி தமிழகம் எல்லைகள் மூடப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மருத்துவ சேவைகளுக்கு மாத்திரம் இந்த எல்லைகள் திறக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.